வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட அடுத்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் தாங்க நாம் பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்புராஜ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே வந்து இந்தியா லெவலில் இருக்கிற டேரக்டரெல்லாம் நான் கை விரல் விட்டு எண்ணக்கூடிய இவர் சூப்பர் டேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து இவர் வந்து இடம் பிடிச்சிட்டார். ஏன்னா இவரோட படைப்புகள் எல்லாமே அவ்வளோ அருமையான படைப்புகள் தான். ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸா, இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு எடுத்திருப்பார். விஜய் சேதுபதி அந்த அப்போ வந்து பெரிய ஆள் இல்லை, ஆனால் என்ட்ரி லெவலில் தான் இருந்தார். இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அந்த படம் வந்து இப்பவும் பார்த்தாலும் அந்த ஒரு த்ரில்லரை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் எடுத்த ஜெகர்தண்டம் ஆகட்டும், அப்புறமே சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்த படம் ஆகட்டும், தனுஷ், அப்புறம் வந்து இப்போ கடைசியாக எடுத்து கொடுத்தா மகான், நம்ம துருவ் விக்ரமையும் விக்ரமையும் வச்சு எடுத்து ஒரு கேங்ஸ்டர் படம். இவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் பேஸ் பண்ண படமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் வைக்க வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து சூப்பர் ஸ்டார் இயக்கி அதுக்கான சரியான கதையும் கொடுத்து சூப்பர் ஹிட் படமாகவும் ஆக்குனார். இதனாலேயே வந்து இவர் ஒரு படம், இவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஹீரோவும் நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவரோட அடுத்த திரைப்படம் தான் இப்போ வந்து அதை பற்றின பேச்சு தான் அடிபட்டு இருக்குது. இவரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டாக வந்தது மகான், இது ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாகவே அமைஞ்சது. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே எடுத்த ஒரு சூப்பர் ஹிட் படத்தை தான் இரண்டாவது பாகமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் யார் ஹீரோவாக இருக்காங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் தான் வந்து ஹீரோவாக இருக்கிறாராம். லாரன்ஸுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் பண்ணின படங்கள் எல்லாமே இப்போ வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்குது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு நல்ல ஒரு கதையை தேடி நடிக்கணும், இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் அந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். என்ன படத்தை அவர் வந்து செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஜிகிர் தண்டா தான் செகண்ட் பார்ட்டாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து மெயின் ரோலில் பண்ணியிருப்பார், லக்ஷ்மணன் வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க, பாபி சினிமா வந்து வில்லன் அப்படிங்கிற கேரக்டரில் நல்ல காமெடியாக சூப்பராக பண்ணியிருப்பார். அவரே அந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கூட கிடச்சிது. அந்த படத்துக்கு தொடர்ந்து தான் அவருக்கு வந்து பதிப்பும் ரொம்ப அதிகமாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சித்தார்த்துக்கு பதிலில் லாரன்ஸும் அது லக்ஷ்மணன் இந்த கேரக்டரில் நடிக்க போகிறதாகவும் பாபி சிங்காவும் அது இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து செகண்ட் பார்ட்டாக இருக்கும், இல்லை வேறு கதைக்களத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் கருத்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாக வந்து இது வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டாக இல்லை வேறு கதையா அப்படிங்கிறத கார்த்திக் சுப்ராஜ் சீக்கிரமாக அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்க, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப்